கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். விலகாத அன்பு. எபிரேயர் 13:5. நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன், உன்னை விட்டு விலக மாட்டேன். பிரியமானவர்களே, இறைவன் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார், நம்மோடு கூட இருப்பார். மோசே இஸ்ராயேல் ஜனங்களை வழிநடத்தும் போது மோசே இறந்த பின் யோசுவா தேர்ந்தெடுக்கப்படுகிறார். ஆண்டவர் யோசுவாவிடம், நான் மோசையுடன் இருந்தது போல உன்னோடும் கூட இருப்பேன். உன் வாழ்நாள் முழுவதும் எந்த மனிதனும் உன்னை எதிர்த்து நிற்க மாட்டான். நீ செல்லும் வழியெல்லாம் வெற்றி பெறுவாய். அஞ்சாதே, உன்னை கை நெகிழ மாட்டேன், கைவிடவும் மாட்டேன் என்று கூறுகிறார். அதே போன்று யோசுவாவோடு கூட இருந்து நடத்துகிறார். இன்று நாமும் கூட நம்மை நேசிக்க ஒருவரும் இல்லையே, தனிமையில் வாழ்கிறேனே, ஏன் இந்த வாழ்க்கை, இந்த சூழ்நிலை எப்போது மாறும் என்று கூட இருக்கலாம். நாம் நேசித்த உறவுகளும் கூட நம்மை விட்டு சென்றிருக்கலாம். கவலைப்படாதீர்கள், நாம் நேசித்த உறவுகள் நம்மை கைவிடலாம், ஆனால் இறைவன் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். அவர் உங்களோடு கூட இருப்பார், உங்களை விட்டு விலக மாட்டார். நாம் தனிமையின் பாதையில் நடந்து செல்லும் போதெல்லாம் அவர் நம்மோடு கூட இருப்பார். தாயாய் தந்தையாய் இருந்து உங்களை வழிநடத்துவார். எப்போதும் அவருடைய அன்பில் இணைந்திருங்கள். அன்பு இறைவா, எனக்கென்று யாருமே இல்லையே என்று ஏங்கி தவிக்கும் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து நீரே அவர்களின் தனிமையை மாற்றி அவர்களை உமது அன்பினால் நிரப்பும் என்று அவரை நோக்கி ஜெபிப்போம். ஆமென்.